நியாய விலை கடைகளில் கருவிழி மூலம் பொருட்கள் வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்பட உள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் 69வது இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு 1262 பயனாளிகளுக்கு அமைச்சர் சக்கரபாணி கடனுதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் இனி அமைக்கப்படும் நியாய விலை கடைகளில் கட்டாயம் கழிவறை அமைக்கப்படும் என்றார். நியாய விலை கடைக்கு வருவோர் காத்திருக்க வேண்டிய சூழலில் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிய அமைச்சர், கருவிழியை பயன்படுத்தி பொருட்கள் வழங்கும் திட்டம் சோதனை முறையில் இருக்கிறது எனவும் தெரிவித்தார். சென்னையில மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பச்செல்வன் உதயநிதி அவருடைய தொகுதியிலே ஒன்றும் அரியலூர் மாவட்டத்திலே ஒன்றும் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. விரைவிலே அது பைலட் ஸ்கீமாக அது தொடங்கப்பட்டிருக்கிறது. விரைவிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 35,000 நியாய விலை கடைகளிலும் கற்கருவலி அந்த கருவிகள் பொருத்தப்படுகின்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கருவிப்பட்டிருக்கிறேன்.